வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூவில் மேலே இருக்க அந்த தொகையெல்லாம் எடுத்துகிட்டு மொதல் பூவை மட்டும் எடுத்து வச்சுப்போம். அப்புறமா பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு லீவு. இந்த லீவ் டைமில் அவன் என்ன பண்ணுவானா, ஏதாச்சும் ஸ்கெட்ச் வச்சு படம் வரைஞ்சி கிறுக்குவா, இல்லைன்னா மொபைல் எடுத்து பார்ப்பா. அவள் மொபைல் பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே அவளை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டு அவளை உட்கார வச்சு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ அவள் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி க்ளீன் பண்ணுறது. எடுத்துகிட்டு இருக்க வாழைப்பூ அதில் என்ன பண்ணிட்டு இருக்க? இது இருக்க இந்த மாதிரி இருந்தா அதை ஏற்றணும். நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது இருக்கிற வாழைப்பூ இதை இந்த மாதிரி தேய்க்கணும். கையை வச்சு தேய்ச்சா இந்த மாதிரி வரும். அதை மட்டும் எடுக்கணும். அது கீழே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதை பிச்சுட்டு அப்படியே இதை ஏற்றணும். அப்புறம் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். இதை வச்சு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடையா? இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு குட்டி குழந்தைங்கன்னா அவங்கள ஸ்க்ரீன் பார்க்காம இருக்கிறதுக்கு உங்களோட வேலையில் அவங்களையும் ஹெல்ப் பண்ண கூப்பிடுங்க. அப்போது ஸ்க்ரீன் டைமிங் வந்து கம்மியாயிரும். கடைசியாக இருக்கதான் நம்ம டைரெக்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்மளால் மேலே இருக்க தொகையை ஓரளவுக்கு தான் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பூ க்ளீன் பண்ண முடியும். சின்னதாக ஆகும்போது அதை டைரெக்டாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். துவர்ப்போ கசப்போ எதுவுமே இருக்காது. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த பூவையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூவை வந்து நம்மளுக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 இனுக்கு கருவேப்பிலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன பொடிசாக சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைவோம். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு நிறையா ஆகிடுச்சுன்னா வாழைப்பூவே தெரியாது. ரெண்டாவது, வாழைப்பூவை வந்து நீங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் சமைக்காதீங்க. வாழைப்பூ வாங்கிட்டு வந்தால் வெளியவே வச்சுருங்க. வாங்கிட்டு வந்த அடுத்த நாளோ இல்லை அன்றைக்கே கூட சமைச்சிருங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னா கருத்து போயிடும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டித்தன்மை படும்போது லைட்டாக தண்ணி ஊற்றக்கூட லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து வடை ஷேப்புக்கு தட்டுற அளவுக்கு, உருட்டி தட்டுற அளவுக்கு வந்தால் போதும். எனக்கு இந்த அளவுக்கு மாவு சேர்த்ததே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா உருட்டி வடை அளவுக்கு தட்ட வருது. இப்போ வடையாக தட்டி வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து என்ன நல்லா காஞ்சிட்ருக்கு, நம்ம தட்டி வச்சுருந்த வடையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துடலாம். ஏன்னா வாழைப்பூ தானே சீக்கிரமாக வெந்துடும். மாவு கடலை மாவு வாழைப்பூ அதனால் சீக்கிரமாக வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துருங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா சாம்பார் சாதம், இல்லைன்னா வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் வந்து இந்த வாழைப்பூ வடை செய்கிறீங்கன்னா மொதல் நாள் நைட்டே ஃபேமிலியாக உட்காந்து பேசிக்கிட்டே வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணாமல் வச்சுருங்க. காலையில் கட் பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா கிட்டே டேஸ்டிங்காக கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்றது சொல்கிறான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு உனக்கு சாப்பிடுறதுக்கு? உளுந்தவனம் ஒரு முருனா இருக்கும், கிறிஸ்பியா வரும். அம்மா காலையில அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்ண என்ன ஹெல்ப் பண்ண? ஒரு பூவை பிச்சு பிச்சு கொடுத்தியா? அது என்ன பூ? இப்போ இது என்ன வடை? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.